ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு யூஎஸ்பியில் எப்படி நீங்கள் இதை லோட் பண்ணணுன்றதை கற்றுக்கணும். ஸோ யூஎஸ்பியில் இமேஜ் ரைட்டர் அப்படின்னு இருக்கும், இது வந்து லினக்ஸ் மின்ட்டில் எப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன், சரிங்களா? டவுன்லோட்ஸில் இந்த இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெப்சைட் லிங்கை கொடுக்குறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்யணும், ஹச்பியோட அந்த இதை எடுத்துக்கணும், மூணு புள்ளி இது இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு இந்த இடத்துல ரைட் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டை கொடுத்துக்கணும். இப்படி தான் வந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ண போகிறோம், ஓஎஸ்ஐ ஏற்ற போகிறோம். ஸோ பென்ட்ரைவ்லேருந்து ஏற்ற போகிறோம், ஓகேவா? சிடியிலேருந்து ஏற்றலாம், சிடி இந்த இருக்குல்ல, இந்த சிடியிலேருந்து, லைவ் சிடியிலேருந்து ஏற்றலாம். 20 ரூபா இருந்தால் போதும். ஓகே ஓகே, இப்போ ஆரம்பிக்குது. இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், சரியா? இப்போ பென்ட்ரைவில் அது ஏறிடும். ஏறினதுக்கப்புறம் நம்ம ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதில் ஆர்டினோ, ஸ்லாமு, ட்ரெஜெக்ட்ரி பிளானிங்கு எல்லாமே இது தான் நம்மளோட சிஸ்டம். இது ஏஐஓவாக இருந்தாலும், சாதாரண சிஸ்டமாக இருந்தாலும் இது வேலை செய்யும், சரிங்களா? சாதாரண டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் வேலை செய்யும். லினக்ஸ் வந்து எந்த டிரைவரும் கேட்காது, எதுவும் கேட்காது. நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் டேரெக்டாக இந்த சிஸ்டத்தில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இது பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்ஸ்டாலேஷன் வீடியோவை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற்றுறேன், எப்படி பண்ணணும். இது ஹச்பி ஏஐஓ வித் சிஸ்டத்துக்கு மாறும், அதுக்குனா நான் ஏற்றுறேன். ஸோ ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சேனலில் வரப்போது எல்லாருமே அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். யோலோ எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ண போகிறோம். நன்றி, வணக்கம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு திரும்ப ரைட்டு கொடுத்துறாதீங்க, க்ளோஸ் கொடுத்துருங்க, சரியா? இப்போ போய் இங்கே போய் பென்ட்ரைவை பாருங்கள், சரியா? பென்ட்ரைவில் இப்போ உபன்டுன்னு போட்டிருக்கோம், ஓகேவா? இது ஏன் இப்படி காட்டுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பூட்டிங் ஃபைல்ஸாக இருக்கும் உள்ளே, இதை எடுத்து கொடுக்க போகிறோம், சரியா? இது கொஞ்சம் நேரம் கழித்து தான் கொடுப்பேன். நாளைக்கு இதை பற்றின ஒரு ஃப்ரெஷ்ஷான டியூட்டோரியல் பாருங்கள். ஸோ வணக்கம் நண்பர்களே, கையில் இருப்பது பென்ட்ரைவ். இந்த பென்ட்ரைவில் ஒரு லைவ் ஓஎஸ் இருக்குது, உபன்டு 22.04 எல்டிஎஸ். இதில் ஹம்பிள், ராஸ் ஹம்பிள் அப்படின்ற ஒரு ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரீபேக்டு லைப்ரரி வேலை செய்யும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன், இது ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ ராஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ராட்சிலிருந்து எல்லாமே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பமா, ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை இப்படி ஆன் செய்ய வேண்டும். செய்த பிறகு சிஸ்டத்தின் பின்வாசல் வழியாக சென்று அதில் பென்ட்ரைவை சொருக வேண்டும். சொரிய பொழுது நன்றாக மாட்டி உள்ளதா என்று பார்த்துவிட்டு மறுபடியும் இப்படி இருக்கையில் அமர்ந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், யூபிஎஸ் ஆன் ஆகி உள்ளதா, ஆன் ஆகி உள்ளது. கீழே இருக்கும் ஏஐஓ சிஸ்டமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல சிஸ்டம், சரிங்களா? இது டெஸ்க்டாப்பு எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எஃப் நைனை பூட்டிங் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ரைட். ஸோ இது ஏஐஓ இருக்குது, உங்கள் சிஸ்டத்துக்கு இது மாறும், சரிங்களா? அது நார்மலாக நீங்கள் போட்டு விட்டே இதாயிரும். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹச்பி இல்லை உபன்டுக்கு போகும். ஓகே, ஸோ இதுக்கு மாறிடுச்சு, இப்படி மாறக்கூடாது. ஸோ அதனால் திரும்பியும் என்ன செய்யுங்க, லினக்ஸ் மின்ட்டுக்கு போயிடுச்சு, திரும்பியும் ஆஃப் பண்ணிவிட்டு சவுண்டை பார்த்தீங்களா. ஸோ ஷட் டவுன் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இப்படி ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு F9 அமுக்கிட்டே இருங்க. ஸோ இதில் கரெக்டாக வந்து அந்த ஹச்பி பென்ட்ரைவை நம்ம செலக்ட் பண்ணணும், பூட்டிங் பென்ட்ரைவை, சரிங்களா? F9 அமுக்கிக்கிட்டே இருங்க. ரைட், இப்போ என்ன செய்யுங்க, யூஇஎஃப்ஐ ஹச்பி இதாக இருக்குல்ல, இதுக்கு போய் என்ட்ரு அமுக்குங்க. இதை ஏரோ பட்டனை வச்சு இதை லொக்கேட் பண்ணி யூஇஎஃப்ஐ ஹச்பி பென்ட்ரைவ். ஓகே, இங்கே என்ன வந்திருக்கு சார், ஓகே, ட்ரை டு இன்ஸ்டால் உபன்டு, கரெக்டாக அது வந்து லொக்கேட் ஆக மாட்டேது. ஸோ உபன்டு சேவ் கிராஃபிக்ஸ் ரெண்டாவது,
இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா உபன்டூ இன்ஸ்டால்னு இருக்குது. இப்போ இதில் சேவ் கிராஃபிக்ஸ் ஓஇஎம் இன்ஸ்டால், இதனால் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இது தேவையில்லை. ஸோ இதை என்ன செய்யலாம், சேஃப் இன்ஸ்டாலுக்கு போகணும். பூட் ஆகிறது கொஞ்சம் நேரமாகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும், பயப்படாதீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்கள். கீழே வந்து உபன்டூன்னு வந்துடும், ஓகேவா? ஸோ டிவைஸ் ட்ரைவர்ஸு எதுவுமே தேவையில்லை லினக்ஸுக்கு, கிராஃபிக்ஸ் கார்டை தவிர சில விஷயங்களுக்கு தேவைப்படும். ஸோ வரட்டும், சுற்றி கொண்டே இருக்கிறார், வெயிட் பண்ணுங்கள். நான் வீடியோவை பாஸ் பண்ணியிருக்கேன், அடுத்து உங்களுக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ தான் பூட் ஆகிட்டுருக்கு, ஓரமாக ஒரு கர்சர் தெரியுது, இப்போ தான் பூட்டாக ஆகிட்டுருக்கு. ஓகே, அருமையான ஜெல்லி ஃபிஷ் உபன்டூ 22.04 சரிங்களா. இந்த மாதிரி வரும், வந்தவிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதில் போயிட்டு ட்ரை உபன்டூ இன்ஸ்டால் உபன்டூ ட்ரை நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாலுக்கு போங்க, சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் கொடுங்க, யூஎஸ்ஸு. ஸோ அதான் பெர்மனெண்ட்டாக இருக்கும், நமக்கு புரியும், சரிங்களா. தமிழில் நம்மளே ஒரு நாள் ஓஎஸ் செஞ்சாலும் செய்வோம். ஸோ நார்மல் இன்ஸ்டாலேஷன் வெப்பர்சர் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு தேர்ட் பார்ட்டிஸோடு இன்ஸ்டால் பண்ணணும், பைத்தான் எல்லாமே எனக்கு வேணும், சரிங்களா. நான் உட்காந்து அதை இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மினிமம் வெப் ப்ரௌசர் மட்டும்தான் இருக்கும், இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், சரியா. ஸோ இப்போ கண்டினியூ கொடுங்க, நான் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்கேன், நார்மல் இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தோடையும் சேர்த்து. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் ரொம்ப த்ரில்லிங்கான பாயிண்ட், கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ஸோ லினக்ஸ் மின்ட் இருக்குது, இது மேலேயே அலாங் சைடு இது பண்ணுவோம். ஒரே இதில் டூவல் பூட் பண்ணுறது சில நேரத்தில் பிரச்சனை வரும், நான் இருக்கிறதில் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு வாங்க, அதுலேயும் பிரச்சனை வரும். அந்த ஃபைல்ஸை போய் நீங்கள் தப்பாக ஆக்சஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, எதையும் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அதனால் எரேஸ் டிஸ்க் இன்ஸ்டால். இதனால் என்ன ஆகும்னா, உங்கள் ப்ரோக்ராம் எல்லாமே டிலீட் ஆயிரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ எரேஸ் த டிஸ்க். அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸில் போனீங்கன்னா இதெல்லாம் இருக்கும், இது எதையுமே நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை, ஓகேவா? ஸோ திஸ் வில் டெலிட் ஆல் யுவர் ப்ரோக்ராம்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கிறது எல்லாத்தையும். ஸோ இன்ஸ்டால் கொடுங்க. உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை பற்றி சொல்லுது, ஒரே ஒரே ஹார்ட் டிஸ்க்கு தான் இருக்குது, நான் ரெண்டு ஹார்ட் டிஸ்க்கோடு இருக்கிற வீடியோவையும் போட்டிருக்கேன், சரியா. உலகத்தில் நான் எங்கே இருக்கேன், நான் இந்தியாவில் இருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், கண்டினியூ கொடுங்க. அப்புறம் பேர் கொடுங்க, பேர் பாஸ்வேர்ட். ஸோ இங்கே வந்து பேர் வரும், பாஸ்வேர்டு வரும், இதில் ஒரு ஐடி வரும், அதை டெலிட் பண்ணிட்டு நல்ல பேர் கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் ஆட்டோமேட்டிக்கலி கொடுங்க, அப்போ தான் ஈஸியாக உள்ளே போகும், ரைட்டா. ஓகே, நான் ரொம்ப சின்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், இப்படி கொடுத்துறாதீங்க, இப்படி தான் இருக்கணும். ஸோ சிஸ்டத்தோட நேமை கரெக்டாக கொடுங்க, இது ரெண்டையும் ஒன்றா கொடுக்காதீங்க, சில நேரத்தில் க்ராச் ஆயிடுச்சுன்னா உள்ளே போய் மாற்ற முடியாது. ஸோ கரெக்டாக இருக்குது, கண்டினியூ கொடுங்க. ஓகே, ஃபைல்ஸ் வந்து காப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ உபுண்டு நானா அப்பேற்பட்டவங்க இப்பேற்பட்டவங்கன்னு வாங்க, ஒரு நல்ல ஓஎஸ்ஸு ஓசியில் கொடுக்குறாங்க முக்கியமாக, இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபைல்ஸ்னால் காப்பி ஆயிரும், எதுவும் எரர் காமிச்சுன்னா பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை சரி பண்ணிக்கலாம், ஓகேவா? நம்ம ரோபோட்டிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரோபோட்டிக்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். நான் எவ்வளோ 2016 ஆரம்பிக்கும் போதே அது சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் நிறையா பார்த்துருக்கேன், பட் ஆனால் என்னால் போட முடியல, ஏன்னா மொதல் அதை படிச்சுட்டு இதை பண்ணணும். ஸோ இதை நான் தேவையான அளவுக்கு படிச்சிட்டேன், பார்த்துருப்பீங்க, இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன், சரிங்களா. இந்தளவுக்கு தேவையாக படிச்சிட்டேன், ரோபோட்டிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்மந்தமாக 4-5 புக்கு, ஒரு கிட்டத்தட்ட 7000-8000 செலவழிச்சிருக்கேன். காசு முக்கியம் கிடையாது, கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பூட் டிவைஸை கலெக்டிட்டு என்ட்ரு அமைக்கி பூட் டிவைஸை கலட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் டிவிடியிலையும் பூட் பண்ணலாம், சரிங்களா. ஹார்ட் டிஸ்கே இல்லாமல் டிவிடியிலையும் பூட் பண்ணலாம். லைவ் ஓஎஸ் வச்சுருக்கிறது நல்லது, பட் ஆனால் நமக்கு இப்போதைக்கு வசதி இல்லை. ஸோ அதனால் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி, இது ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உபன்டூவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற டீட்டெயிலில் நான் கொடுத்துட்டேன், 22.04 மெலாடிக், இது மாதிரி நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ இன்னமே நடக்கிறத பார்ப்போம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ், கண்டென்ட் நல்லா இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி தாட்டாக காமிச்சிட்டு வேறு சேனல் போவோம்.